பிரஹ்லாதனும் மாந்தாதாவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். மொத்தமே வசிஷ்டாச்சாரியர் அவர்தான் சரித்திரம் சொல்றார். இத்தை சௌனகர் சதானீகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விரதத்தை செய்தா பகவான் ஆனந்தப்படுவார்? கார்த்திகை, மார்கழி, தை, இந்த மூணு மாசத்திலே பகவானை குறித்து இன்னென்ன விரதம் நீ பண்ணியானால் உன்னுடைய இளமை குழந்தை பிராயத்தே, அதுக்கப்புறம் குமாரதான் இளையவனா இருந்த பிராயத்தே, அதுக்கப்புறம் மூணு பிராயம் சொல்றார். ஒன்னு பால்ய கௌமார யௌவனம், பால்யம் சிறுபுழவி, கௌமாரம் பிள்ளையா இருக்கிற காலம், அதுக்கப்புறம் யௌவனம் இளைஞன். இந்த மூணு காலத்துல நீ மூணு குற்றம் பண்ணிருக்கலாம். குழந்தையா இருந்த பண்ண என்னென்ன குற்றமோ அதுக்கு பிராயசித்தம் கார்த்திகை மாசத்தில் பண்ண அது தொலையும். அதுக்கு அடுத்தது குமாரனா இருக்கிறச்ச என்னென்ன பண்ணியோ அது மார்கழி மாசத்தில் பண்ற விரதத்தினால தொலையும். அதுக்கு அடுத்தது யுவாவா இளைஞனா இருக்கிறச்ச என்ன குற்றம் புரிந்தியோ அது தை மாசத்துல பண்ணத்தினால அது தொலைய போறது. அப்ப கார்த்திகை, மார்கழி, தை, இந்த மூணு மாசத்திலையும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாய். எந்த விரதம்? திரிவிக்ரம விரதம். ஏன்னா இது திரிவிக்ரமான்னு சொன்னதுனாலேயே மூன்றடின்னு ஆயிடுத்து. திரிவிக்ரம பெருமாள் மூணு அடி வைத்தார். இதுவும் மூணு மாசத்துல பண்ண போற விரதம். அது எதை போக்கும்? மூணு பிராயத்திலிருந்து ஆபத்துகளை போக்கும். குழந்தையா இருந்த போது, குமாரனா இருந்த போது, இளைஞனா இருந்த போது, மூணு பிராய தாபத்தையும் போக்க போறது. ஏதன் முனேர் வசிஷ்டஸ்ய நிசாம்ய வசனம் நிருபா பார்யா சகாயகா சததா சம்ஹிருஷ்ட தனூருகா. மாந்தாதா கேட்கிறார், யதா அமரத்வம் சம்பிராப்ய யதாவா பிரம்மசாஸ்வதம் பரம் நிர்வாணம் ஆப்னோதி ததாஹம் வசசா தவ. நீர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த பாபங்களை எல்லாம் போக்கணும், பிரம்ம நிர்வாணம் பிரம்ம சாயுஜ்யத்தை அடைய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும். ந ரத்தனைகி நச்ச வித்தவுகைகி நச்ச புஷ்ப அனுலேபனைகி ஆராத்ததே ஜெகநாதா பாவசூர்ணீர் ஜனார்தனா. மாந்தாதா பிரார்த்திக்கிறான், அவருக்கு ரத்தன ரத்தனமா கொடுத்தா கூட பகவானுக்கு சந்தோஷம் வராதாமே, தங்கமா வச்சு கொடுத்தா கூட சந்தோஷம் வராதாமே. ஏனால் பாவங்கிற பக்தி இல்லாமல் எதை செய்தாலும் அவர் திருப்தி படுறதில்லையாமே. அந்த பக்தியோட நான் எப்படி செய்யணும்? இல்லையே ரத்தனம் மாணிக்கம் முத்து இதுகளால பண்ணாதான் அவர் சந்தோஷப்படுறாரா? சின்ன விஷயங்களும் கொடுக்கலாமா? வாழைப்பழம் வெத்தலை கொடுத்தா போருமா? சின்ன தூபம் காட்டினா போருமா? இல்ல பெரிய பெரிய ரத்தனமும் மாணிக்கமும் தான் கொடுக்கணுமா? ரத்தன மாணிக்கங்களே கொடுத்தா கூட பாவசுத்தி பக்தியோட கொடுக்கல என்னால் அது அவருக்கு பிடித்தமே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, எது உண்மைன்னு எடுத்து கூறுக. காணிவிரதானி எய்தேவஹ நரை ஸ்திரீபிஷ்ச கேசவஹ தோஷம் ஆராதிதோபேதி கைஷ்டதானை மகாமுனே. என்ன தானம், என்ன விரதம், என்ன தர்மத்தை செய்தா பெருமாள் திருப்திப்படுகிறார்? ரொம்ப பெருசா நீ தேடிட்டு போக வேண்டாம். வசிஷ்டர் பதில் சொல்லுகிறார், சமபியர்ச்ச ஜெகநாதம் வாசுதேவம் சமாதினா ஏகம் அஸ்நாதி யோ பக்தம் த்விதீயம் பிராமணாத்மகம் கரோதி கேசவ பிரீத்தை கார்த்திகம் மாசம் ஆத்மவான். முதல்ல கார்த்திக மாசத்தில் கேசவ பெருமாளை குறித்து பண்றதுக்கு ஆரம்பி. கேசவ மாசம்னு கணக்கு சொல்லுவா. நம்ம மார்கழி மாசம் இருக்கு பாருங்க, இது ரெண்டு கணக்கு ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ. சௌரமானம்ங்கிறது சூரியனுடைய கதியின்படி பஞ்சாங்கம், சாந்திரமானம்ங்கிறது சந்திரனுடைய கதியின்படி பஞ்சாங்கம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பங்குனி மாசத்திலேயே தெலுங்கு வருஷ பிறப்புன்னு கொண்டாடணுமா, யுகாதி யுகாதின்னு கொண்டாடணுமோ இல்லையோ? அது யுகாதிங்கிறது வருஷ ஆரம்பம்னு வச்சுங்கோ. அப்போ அந்த வருஷம் ஆரம்பிச்சது அமாவாசை முடிஞ்சு பிரதம வந்ததுன்னா யுகாதி வந்துடும். ஒவ்வொரு மாசமுமே அந்த பிரதம சுக்லபக்ஷத்து பிரதம வந்ததுனால் சரி மாசம் பிறந்துடும். ஆனால் சூரியனுக்கு அப்படி கணக்கு கிடையாது. சந்திரனுக்கு சந்திரனால தானே சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், வளர்பிறை தேய்பிறைங்கிறது சந்திரனால ஏற்படுறது. அந்த பெற பிரதம பெற வந்த உடனே மாசம் பிறந்துடும் தெலுங்கு, அது சந்திரனின்படி. ஆனால் சூரியனுடைய சாரம் அவருடைய கதியின்படி வைக்கணும்னால் அவர் ஒவ்வொரு ராசிக்குள்ள எப்ப நுழையிறாரோ அதுதான் மாச பிறப்பு. இப்ப சித்திர மாசப்பரப்பு வந்ததுனால் மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையணும், நுழைஞ்சா அது மாசப்பரப்பு. நுழைவரணா நீங்க உடனே கேட்பீள், அது என்னது மேஷ ராசிக்குள்ள நுழையிறது? சூரியன் தோற்கார், அவர் எதுக்குள்ளேயான நுழைவரா? அப்படியெல்லாம் ஒண்ணு போறதா தெரியலேன்னு சொல்லிவிடலையோ. இதுல இன்னொரு புரிதல் வேணும்போ, சூரியன் உங்கேயுமே போக மாட்டார், அவர் ஒரே இடத்துலதான் இருப்பார். மற்ற எல்லா கிரகங்களும் தான் அவரை சுத்தி சுத்தி வரும். சூரியன் தான் நமக்கு தெரிஞ்சதுலயே பெரிய நட்சத்திரம், அப்படித்தான அறிவியலும் சொல்றது, இருக்கிறதுல பெரிய நட்சத்திரம். ஆனா சூரியனை காட்டிலும் நமக்கு தெரிஞ்ச 27 நட்சத்திரங்களும் பெருசு. அஸ்வினியிலேந்து ஆரம்பித்து கடைசி ரேவதி வரைக்கும் எண்ணுங்கோ, 27 நட்சத்திரங்களும் நாம கண்ணால பாக்குற சூரியனை விட மிக மிக பெரியவை. நம்ம என்ன, இது எல்லாமே சூரியனை தாண்டி இருக்கு. நமக்கு இருக்கு பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது?
இருக்கிறதுலயே பெரிய நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்ச அருகில் இருக்கிறது சூரியன். அப்படின்னா அது திருவாதிரையோ அஸ்வினியோ பரணியோ கார்த்திகையோ மிருகசீரிஷமோ உத்தராடமோ எல்லா நட்சத்திரமும் ரொம்ப தூரத்தில் இருக்கு, அது சூரியனை காட்டிலும் வெகு தொலைவில் இருக்கு. அதுல இப்ப பாருங்க மேஷராசின்னு எப்படி சொல்லுவீள், அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மேஷம், அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகையில முதல் பாதம், இது சேர்ந்தா மேஷராசி. அப்படின்னா என்னன்னு பாத்துங்க, நான் இப்ப சூரியனை பாக்குறேன் இல்லையோ, அந்த சூரியனுக்கு நேர் பின்னாடி இப்போ மேஷம்ங்கிறது ஆடு, ஆட்டு வடிவத்துல பல நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும், உங்க குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லலாம், நல்லா கேட்டுங்க. நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு அமைப்பில் இருக்கும், அந்த அமைப்பை பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கோடால சேர்த்தில்னு வச்சுங்க, அது ஒரு ஆடு மாதிரி இருக்கும், அதைத்தான் மேஷ ராசின்னு சொல்றோம். ராசினா கூட்டம்னு அர்த்தம், ஒரு கூட்டமா நட்சத்திரம் சேர்ந்திருக்கு, அதுல பிரதானமா ரெண்டு நட்சத்திரம் பளீர்னு இருக்கும், அதான் அஸ்வினி பரணி. அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் முக்கியமா தெரியும், அதை தவிர நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். அதை கோடு புள்ளி கோலம் போட போடுங்க, புள்ளி வச்சுட்டு கோலத்தில் கோடு சேர்ப்போம் இல்லையோ, அதே போல அதை சேர்த்திடனால் அது மொத்தம் மேஷமாட்டம் இருக்கும். அது ஒரு இடத்துல இருக்கும், அதுவும் நகராது, அதுவும் எங்கேயும் நகராது. இப்ப நகர்றது எது தெரியுமோ, பூமி நகரும், எல்லா கிரகங்களும் நகரும், சந்திரன் நகரும், இவைகள் மட்டும்தான் நகர்ந்து இருக்கிறவா. சூரியன் நகரமாட்டார், நட்சத்திர கூட்டங்களும் நகராது, அது அப்படியே இருப்பார். இப்ப நுழையறதுன்னு என்னன்னு சொல்றேன், நாம திரும்பின்றே இருக்க முடியல, பூமி சுத்திட்டே தானே இருக்கு, தன்னைத்தானே சுத்திக்கிறது, சூரியனையும் சுத்தி வருது. இப்போ அப்ப நான் சுத்தின்றே இப்ப இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு சூரியன் இப்படி இருக்க போறார், இப்ப அவருக்கு நேர் பின்னாடி இந்த மேஷராசி கூட்டம் தெரியணும். அந்த நட்சத்திர கூட்டத்திலே இப்ப மேஷமாட்டம் இருக்கிற அமைப்பு நட்சத்திரம் நான் பார்த்த இடத்துல இருந்து நேர தெரியுது, அப்படின்னா சூரியன் மேஷத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது என்ன ஆகும், நான் நகர்ந்துட்டே இருக்கேன் இல்லையோ, நான் இங்க இருந்தேன் பூமி, இப்ப பூமி இப்படி நகர்ந்துருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் வந்தால் நான் பார்த்தா நேர பின்னாடி ஆடு இருக்காதே, ஏன்னா அது ஒரு இடத்துல தானே இருக்கும். இப்ப நான் நகர்ந்துட்டேன் இல்லையா, நான் சூரியனுக்கு நேர் பின்னாடி பார்த்தா இப்ப ரிஷப ராசி வந்திருக்குன்னு வச்சுக்கோ, அது ரிஷபம் காளை, காளையாட்டம் நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும், இப்போ அதுல ரெண்டு நட்சத்திரம் முக்கியமா இருக்கும். நான் இப்ப பாக்கச்சே சூரியன் காலராசிக்குள்ள புகுந்துட்டாருன்னு தோணும், அவர் உங்கேயும் புகரல, காளையும் அங்கேதான் இருக்கு, சூரியனும் அங்கேதான் இருக்கார், நான் நகர்ந்துட்டேன், நான் இங்க இருக்கிறவன் இங்க போனேனா, அப்ப பார்த்தா சூரியன் மேஷராசிக்குள்ள போயிட்டார்னு இருக்கு, ரிஷபராசிக்குள்ள போயிட்டார்னு இருக்கு, கன்னி ராசிக்குள்ள போயிட்டார்னு இருக்கு. இப்படி நான் ஒரு வருஷம் சுத்திட்டு வரேன் பாருங்க, அப்ப ஒவ்வொரு மாசத்தினுடைய தூரம் போன உடனே ஒவ்வொரு ராசி பின்னாடி தெரியுது. அப்ப இந்த ஒரு மாசம் முழுக்க மேஷராசியில் இருக்கார், அதை நகர்ந்துட்டே இருக்கார் தெரியும், அப்படின்னா அந்த ரெண்டே கால் நட்சத்திரம் ஓடி முடிய போறதுன்னு அர்த்தம். மெதுவா அதுக்கு நாழிகை கணக்கு மாறிண்டே வரும், இந்த நாள் அந்த கடைசி வினாடி கணக்கோட மறுநாள் கார்த்தால மாறிடுவார், மாறிடுதுன்னா வைகாசி பிறந்துடுத்துவா, அடுத்த நாள் மாறுனா எங்கேயும் அவர் போகமாட்டார், நான் அந்த சமயம் அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன், இனிமே நான் பார்த்தா அதுதான் தெரியும்னு அர்த்தம். இதுதான் பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு அடிப்படை. அப்ப சித்திரை நுழையிறார், வைகாசி நுழையிறார், ஆணி நுழையிறாருனால் நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாத கட்டம் பண்ணிருப்போம், இது என்னது நுழையிறார் நுழையிறாருன்னா, சூரியனானா நகரதாவே தெரியல, இப்போ பின் எங்க நுழைவார்னால் நான் நகர நகர, நான் இப்ப சூரியனை பார்த்தா பின்னாடி நேரம் எது இருக்குமோ அது, அதுனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. பகல்ல பளீர்னு 12 மணிக்கு சூரியன் வெளிச்சமா இருக்கிறச்சே, நான் எத்தனை கண்ணை கவிச்சுன்னு பின்னாடி பார்த்தாலும் மேஷராசி தெரியுமா ரிஷபராசி தெரியுமா எதுவும் தெரியாது, அவர் தான் பளீர்னு இருக்காதே. அப்ப சூரிய அஸ்தமனம் ஆகணும், ஆன பிற்பாடு பார்த்தா தான் எந்த ராசி நட்சத்திர கூட்டமும் தெரியும். இதுல அழகு 27 நட்சத்திரத்தை இந்த ஊனக்கண்ணால பார்க்கலாம், ஒன்னும் தொலைநோக்கி கருவியெல்லாம் தேவையே இல்லை, இப்போ கொஞ்சம் அதுல மெனக்கடணும், மெனக்கட்டு எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தால் விடாம பார்த்துட்டு இருக்கணும், இன்ன நட்சத்திரம் சூக்மமா நட்சத்திரம், சிலதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இப்போ, ஆனா அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு, அதுல ஒரு உற்சாகத்தோட பார்த்துட்டோம்னு வச்சுங்க, உங்க பஞ்சாங்க அத்தனையும் தெரிஞ்சுடலாம். பஞ்சாங்கத்துல ஒவ்வொன்றும் போட்டிருக்கேனால் ஏதோ கற்பனையா கிராமத்துல உட்காண்டெல்லாம் பஞ்சாங்கம் எழுதல, ஒவ்வொன்றும் நேர பார்த்து பார்த்து நடக்கிறத எழுதியிருக்கா, அதனால ஒண்ணு மட்டும் வித்தியாசம் வச்சுங்க, அமாவாசைன்னு இன்னைக்கு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு, அதனால ஆகாசத்துல அமாவாசை இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ஆகாயத்துல சூரிய சந்திரர்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கா, அதனால பஞ்சாங்கத்துல அமாவாசைன்னு போட்டிருக்குன்னு புரிஞ்சுங்க. ஏன்னா நாம நினைச்சிருக்கிறதுலாம் இன்னைக்கு அமாவாசைன்னு போட்டிருக்கு, இன்னைக்கு பஞ்சாங்கத்துல மாச பிரவேசம்னு போட்டிருக்கு, அதனால சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவார்னா மகா தப்பு. இன்னைக்கு நாம் பார்த்தா சூரியன் மேஷராசிக்கு முன்னாடி இருக்கார், ஆகவே அன்று சித்திர வருஷ பிறப்புன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா குழந்தைகள்ட்ட இப்படி சொல்ல போனா சிரிக்கும், இது என்னது புஸ்தகத்துல போட்டுக்கிறதுல ஆகாசத்துல இருக்குன்னு அப்பா அம்மா சொல்றப்போ,
அங்க இருக்கிறது இங்க போடணுமா, இங்க இருக்கிறது அங்கே என்னால், இது நாம கொஞ்சம் பஞ்சாங்க கல்வியை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமோ இல்லையோ, விட்டதுனால வந்த ஆபத்து. அவர்கள் கேட்கறது அறிவியல் கல்வி, நாம பார்த்தது பேர் வச்சிருக்காளே பழைய பஞ்சாங்கம், அந்த பேர்ல தான் இப்ப சிக்கிட்டோம். பழசும் இல்ல புதுசும் இல்ல, பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமா அறிவியல் பூர்வமா இருக்கும்னு கொஞ்சம் மெனக்கட்டினா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் சரியா இருக்கும். அதாவது இப்போ பிரதமேன்னு சொல்றோம், தித்திய சொல்றோம், திருத்திய சொல்றோம், என்ன தெரியுமோ அது பிரதமே தித்திய திருத்திய நாள். இப்ப ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கோம், அமாவாசைன்னு வச்சுக்கோங்க. அமாவாசைனுக்கு நேர எப்போ இப்போ சந்திரன் உதிப்பார், மேற்கு பக்கம் பார்த்துருக்கோம், பேத்தா சந்திரன் உதிக்கணுமோ இல்லையோ, உதிக்கிறது மேற்கே இறங்கிறது கிழக்கேங்கிறோம். அதெல்லாமே ரொம்ப சுமார், அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பார்த்தால் நான் சந்திரன் சூரியன், இது ஒரு நேர்கோட்டில் வந்துருவாள் இல்லையோ, நான் என்ன பூமின்னு வச்சுக்கோ, பூமி சந்திரன் சூரியன், அந்த நேர்கோடா போச்சு, எனக்கு அடுத்தது சந்திரன், கடைசியில சூரியன், இது இருந்து தான் அமாவாசையா இருக்கும். அப்ப அடுத்த நாள் பிரதம வருது பாருங்க, பிரதம அன்னைக்கு சந்திரன் மட்டும் நகர்ந்துருவார், சூரியன் அங்கேயேதான் இருப்பார், நான் நகர்ந்துட்டு இருப்பேன். மறுநாள் சாயங்காலம் அதே சூரிய அஸ்தமனமாகி சந்திரோதயம் மாறுது பாருங்க, அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு படி அப்படி மேல போயிருப்பார். எவ்வளவுனால் இது மொத்தம் 180 இங்கிருந்து அவர் இந்த பக்கம் போகணும். பௌர்ணமி அன்னைக்கு நேர கிழக்க பார்த்தீங்கன்னா சந்திரன் போடுவார், ஆனா நேர அமாவாசை அன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா மாறி இருப்பார். அப்ப அதுக்குள்ள எத்தனை 180 15 வகுத்துருங்க, வகுத்துட்டால் எத்தனை அதுக்கு கோணம் வருகிறதோ பிரதம அன்னைக்கு அத்தனை கோணம் மேல இருப்பார், தித்திய அன்னைக்கு அத்தனை கோணம் மேல இருப்பார். அப்படியே நீங்க 7வது நாள் அட்டம் என்னைக்கு போறீங்கன்னா நட்ட நடுவில் இருப்பார், மறுபடியும் பௌர்ணமி என்னைக்கு போறீங்கன்னா அந்த பக்கம் போயிடுவார். இது எதனால போறது, நானும் சுத்துறதுனாலே. சூரியன் ஒரு இடத்த, சூரியன் அங்கேயேதான் இருப்பார், அவர் போல நான் சுத்தின் இருக்கேன், என்ன சந்திரன் சுத்தின் இருக்கார், அந்த சுத்திரதான் பிரதம தித்திய திருத்திய சதுர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால ஏதோ தனித்தனியா போட்டிருக்காக்கோன்னு நினைச்சுக்க வேண்டாம். அது அந்த ஒரு நாள் போகிறதுக்குள்ள எத்தனை கோணம் அவர் மாறுகிறார். அப்ப நமக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கோணத்துல என்ன வித்தியாசம் வருதோ அதுதான் பிரதம தித்திய திருத்திய. இத பள்ளிக்கூடங்கள்ல நன்னா தெரிஞ்சுட்டு பஞ்சாங்க கல்வி சொல்லி தரணும். ஏன்னா ஒரு பக்கம் அறிவியல் பாடம் நடத்திட்டு போயிடுறா பள்ளிக்கூடத்துல, நாம வீட்டுக்கு போனா ஏதோ பஞ்சாங்கம் வந்து கயத்துல மட்டும் தொங்கிட்டு இருக்கு, அதுக்கு எதுக்கு பாக்குறேன்னா அது ஒண்ணு இல்ல, அப்பா அம்மா ஸ்ராத்தம் மட்டும் பார்ப்போம், அதை தவிர அது எதுக்குன்னே தெரியாதுங்கிற பாருங்க, இதுதான் தப்பு. இப்படி நாம எல்லாத்தையும் பிரிச்சுன்னு போனா இந்த சம்பிரதாயமா அறிவியலும் ஒன்னாத்தான் இருந்திருக்குன்னு எப்ப குழந்தைகள் புரிஞ்சுப்பா, அது புரிஞ்சுக்காத்தனாலே இதெல்லாம் ஒண்ணு தேவையே இல்லை போல் இருக்கு. நம்ம வாழ்க்கைங்கிறது வேற, அறிவியல் பாடம் வேற, சம்பாத்தியம் வேற, இவா ஏதோ 10ஆம் பாசலித்தனமா பஞ்சாங்கத்தை வச்சு மன்னிருப்பான்னு நினைச்சுட கூடாது. அது ஏன் நினைச்சுக்கிறதுன்னா நம்ம சொல்லிக் கொடுக்காது காரணம், இப்போ பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்கல, நாம அதை சொல்லிக் கொடுக்கவில்லை, நமக்கு முதல்ல தெரியணுமே. நான் பஞ்சாங்கம் வாங்கணும், வாங்கி அதை பிரிச்சு படிக்க பார்க்கணும், தரந்த உடனே இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும், இந்த மழை பஞ்சமாக இருக்கும்னு உடனே மூழ்கிடுவோம். சாமி பயமா இருக்கு, அவர் வேற பள்ளி விழுந்த பலன் போட்டிருக்காரு, சொப்பனம் கண்ட பலன் போட்டிருக்கார், இதெல்லாம் ரொம்ப பயம், அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த பகுதியெல்லாம் யார் கேட்டாப்போ, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன கோள்சாரம், எப்படி கிரகங்கள்லாம் போறது, ஏன் நிக்கிறது, அது ராசிங்கிறது என்ன, அது தித்திங்கிறது என்ன, இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா எவ்வளவு அறிவியல் பூர்வமா ஆரியபட்டர் எழுதியிருக்கார், வராகமிகர் எழுதியிருக்கார். அப்ப வேதம்ங்கிறது வெறும் மோட்சம் போறதுக்கு மட்டும் இருக்கிற புஸ்தகம் இல்ல, வாழ்க்கை நெறி ஆயுர்வேதம் அதுலதான் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா தனுர்வேதம் அதுலதான் இருக்கு, சண்டை போடணும்னா ஆனந்தமா பாட்டு கேட்கணும்னா காந்தர்வ வேதம் அதுலதான் இருக்கு, பொருள் சம்பாதிக்கணும்னா அர்த்த சாஸ்திரம் அதுலதான் இருக்கு, நான் எப்படி என்னுடைய நில கிரகங்கள் நிலை இருக்குன்னா வானசாஸ்திரம் அதுலதான் இருக்கு. அப்ப அனைத்துமே சேர்ந்து இருக்கிறது தான் வேதம்னு புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அந்த வேதத்துலதான் இந்த பிராயசித்தங்களை பத்தி விரதங்களை பத்தி ஹோமத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்பதான் முதல்ல இவனுக்கு மதிப்பே படும். அது ஏதோன்னு ஒதுக்கி விட்டுட்டா எப்படி மதிப்புப்படும், சில்பசாஸ்திரமும் அதே வேதத்துல இருக்கு, பணம் சம்பாதிக்கிறது அதுல தான் இருக்கு, அவ்வளவு என்ன வைப்பு எடுப்பு பில்லி சூன்யம் கூட அதுல தான் இருக்கு, அது வேணுமா வேண்டாமான்னு அப்புறம் பேசி பார்ப்போம். மொத்தத்துல உலகத்துல இருக்கிற எல்லா கல்வி முறைகளும் அதுல இருக்கு, இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அப்பதான் அதனுடைய மகத்துவம் தெரியும், பெருமை தெரியும். நம்ம நாட்டிலேயே 70 வருஷமா ஒரு ஆபத்து, நமக்கு என்ன பெருமைகளோ அவை இருட்டடிக்கப்பட்டு விட்டன. நமக்குன்னு என்ன பெருமை இந்த தேசத்துக்குன்னு இருக்கோ அதை யாரானு எழுதி எழுதி எழுதி, எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த தேசத்துல எதுவுமே இல்லை, வந்த ஆங்கிலேயர் தான் எல்லாம் கொடுத்துட்டு போனா, பாரு கட்டடம் எல்லாம் அவர் கட்டது தான், புகை வண்டி அவர் விட்டது தான், தபால் நிலையம் அவர் கொடுத்தது தான், எல்லாம் சரி, மோட்சம் நாங்க கொடுத்தது, வேற யாரும் கொடுக்கலையோ இல்லையோ, திரும்ப திரும்ப இதெல்லாம் கொடுத்தது இதெல்லாம் கொடுத்தது இருந்தால் எல்லாம் இருக்கட்டும், வந்தவர்கள் வேணா எடுத்து போட்டோம், பேத்து வேணா எடுத்து போட்டோம், வேற என்ன செய்ய முடியும். இவர்கள் வருவதற்கு முன்னாடியும் பாரத தேசம் ஓஹோன்னு தான் இருந்தது,
வந்தப்புறம் கொள்ளையடிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு மொத்தம் விழுந்தது. இதுதான் உண்மையை தவிர இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக பேசின பேச்சு தான் இத்தனை. இப்போ ஆரியர்கள் வந்தார்களா, கைபரா, போலனா, கணவாயா, ஒண்ணுமே இல்லை. மொத்தமே ஆப்பிரிக்காவிலிருந்து தான் மொத்த பேர் வந்தார்கள். மாறி 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 என்னென்ன உண்டோ எழுதிட்டே இருப்பா. இதை நம்ம படிச்சு பார்த்துட்டு ஆங்கிலத்தில் வேலை இருக்கோ இல்லையோ, ஒரே மோகம். ஓ, அதுதான் ரொம்ப வசதியா இருக்கும். போ அப்ப அறிவியல் விஞ்ஞானிகள் ஏதோ எழுதுறாள்னு உடனே அது சரியா இருக்கும். அவர்கள் எத்தனை கூற்றுகளை மாத்தின் இருக்காள் நமக்கு தெரியாத. இப்போ அறிவியல்காரர்களே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருப்பா, சர்வாத்மனா அது தப்பு இதுதான் சரின்னு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவா. அப்ப அந்த நடு 500 வருஷம் அதைத்தான் சரி அதைத்தான் சரி நம்பின்னு இருந்திருக்கோம் இல்லையோ. ஆனா இதிகாச புராணத்துல வேலையே கிடையாது, ஒரு ஸ்லோகத்தை மாத்த முடியாது. எந்த ஸ்லோகம் வால்மீகி வேதவியாசர் எழுதினாரோ அதே ஸ்லோகத்தை தான் எம் பேரம் உங்க பேரம் யார் வந்தாலும் சொல்ல முடியுமே தவிர 500 வருஷத்துக்கு ஒன்னு எழுதினேன் அடுத்த 600 வருஷத்துக்கு இன்னொன்னு எல்லாம் எழுதிக்க முடியுமா? அப்ப அதனுடைய பெருமையை நாம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ மாற்றாம இத்தனை தூரம் கொண்டிருக்காள்னால் அப்ப எல்லா காலத்துக்குமா சேர்த்து சொல்லப்பட்டது சாஸ்திரம்னு தெரியறது இல்லையோ. அதைத்தான் இப்ப வசிட்டாச்சாரியர் மூத்தவர், அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்தவர், எக்காலத்துக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவர். பெருமாள் சட்டுன்னு அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு விடுறது இல்லையாமே. அவர் ஏதோ கொஞ்சம் தியாகத்தோட உள்ளத்துல பக்தியோடு இருந்தா தான் சந்தோஷப்படுவாராமே என்று கேட்கிறார். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், கார்த்திகை மாசம் மார்கழி மாசம், அப்ப அந்த மார்கழி மாசத்துக்கு கேசவ மாசம்னு சொல்லுவா. கேசவ மாதவ கோவிந்த விட்டு மதுசூதன திருவிக்கிரமாமன 12 மாசம் சொல்றமா, அது 12 திருநாமங்கள். அந்த துவாதச நாம ஆரம்பிக்கிறது கேசவாங்கிறதுல. கேசவ மாசம்னு சொல்லப்படுறது மார்கழி மாசம். கேசவ கேசவ நாராயண மாதவ கோவிந்த அப்படியே ஒரு சுத்து சுத்தி வரும். அப்ப மார்கழி மாசத்துல இருந்தா கேசவங்கிறதே தொடங்கிறது. அதுக்கப்புறம் தாமோதர மாசம், வடக்கெல்லாம் போனேன்னு வச்சுங்க, தாமோதர மாசம் தாமோதர மாசம் கிருஷ்ண பக்தர்கள்லாம் பிருந்தாவனம் முழுக்க பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பா. அது சுத்தி பரிக்கிரமா பரிக்கிரமாங்கிற அளவு இல்லையோ. அப்ப அந்த தாமோதர மாசம் வந்துடுச்சு, ஒரே பரிக்கிரமா எங்கும் சுத்துருவா. அப்ப அந்த ஐப்பசி கார்த்திகை எல்லாம் ரொம்ப முக்கியமான மாசங்கள். அந்த 3 மாசத்தை சொல்றார். கார்த்திகை மாசத்துல விரதம் இருக்கணும். பூர்வே வயசு எத்தேன ஞானதா அஜானத்தோ வாபி, தெரிந்தோ தெரியாமலோ என்னென்ன குற்றங்கள் பண்ணிருக்கேனோ, இளம் வயசுல என்ன பண்ணேனோ அது கார்த்திகை மாசத்து விரதத்தினால் போகும். என்ன விரதம் இருக்க வேண்டும்? 1 நாளைக்கு 1 முறை உணவு இருந்த வேண்டும். எல்லா உணவு வகைகளும் இல்லை, பாலால் சமைக்கப்பட்ட சோற்றை மட்டும் உண்டு கொண்டிருக்க வேண்டும். அது ஒன்னும் மதியம் ஒரு வேளையோ இல்லை மாலை ஒரு வேளையோ மட்டும் உண்ண வேண்டும். வெறும் உண்றதை பத்தி இல்ல, பகவானுக்கு ஆராதனம் பண்ணிவிட்டு இருவருக்கு உணவளித்து விட்டுத்தான் நான் உண்ண வேண்டும். எல்லா பிராயசித்துமே அப்படிதான் இருக்கும். இது அவருக்கு என்ன சமர்ப்பிக்க போறோம், நான் என்ன குறைச்சிக்க போறேன், வர்ற அதிதிகளுக்கு என்ன கொடுக்க போறோம், இதை சுத்தி சுத்தி தான் எந்த பிராயசித்துமே ஏற்படுத்தியிருப்பா. இதனால என்ன எடுத்து பாருங்க, யாருக்கும் ஒரு தானம் தர்மம் பண்ணாதான் எனக்கு நல்லது நடக்கும்னால் மக்களுக்கு அப்ப கிடைச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு வழி எழுதிட்டாரோ இல்லையோ. இன்னொருத்தருக்கு கொடுத்தா தான் எனக்குன்னுட்டால் அப்ப பல பேர் ஏழை எளியவர்கள் என்ன உண்டோ அதுக்கு என்ன சட்டம் போட்டுருவா, இன்னபடிக்கு கஷ்டப்படுறவாளுக்கு கொடுத்தியானா இன்னும் நல்லதுன்னு எழுதியிருப்பா. இருக்கிறவனை கொடுக்கறத விட இல்லாதவனுக்கு கொடுத்தியானா நல்லது, அந்த இல்லாதவன்லையும் பண்பாளனுக்கு கொடுத்தியானா நல்லது. ஏன் அந்த மாதிரி சட்டம் போடுற பாருங்க, பண்பு இல்லாதவன் அடிச்சு பிடிங்க வாங்கிட்டு போடுவான், பண்பாளன் தான் வரிசையில கூட நிற்காம பின்னாடி போயிட்டே இருப்பான். அதுக்கு தர்மம் என்ன சொல்றது, அந்த மாதிரி யாரெல்லாம் பின்னாடி மறைஞ்சு போறாளோ அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தியானா உனக்கு புண்ணியம் அதிகம்னு. நான் இப்ப திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய வைக்க பார்த்துருக்கிறது என்னமா இதை அமைச்சிருக்காங்கிறத தான் இப்போ நமக்கு தோணுப்போ. ஏன் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, வர்றவனு கொடுத்தா போறாதானால் வர்றவன் எல்லாம் தேவை இருக்கிறவனா இருக்க மாட்டான். அவனுக்கு தனக்கு வேணும்னா வந்து எடுத்துன்னு போடுவாப்போ, தேவை இருக்கிறவன் முன்னாடி வரவே மாட்டான், அவன் தயங்கி தயங்கி பின்னாடி நின்றுருப்பான். அதனாலதான் தேடி கொண்டு போய் கொடு, அவனா வந்தவனை கொடுக்கறத விட நீ தேடின்னு போனியானா உனக்கு உயர்த்தி என்று. பூர்வே வயசு எத்தேன எத்தேன ஞானதா அஜானத்தோபிவா பாபம் ஆச்சரித்தம் தஸ்மான் முச்சதே நாத்திர சம்சயா. அடுத்து அனேனைவ விதானேன மார்க்கசீர்ஷேபி மாதவம் மாதவம், இது 2வது மாசம் மாதவ மாசம். இங்கேயும் ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தோம், இப்ப நீர் கேசவ மாசம்ங்கிறத மார்கழின்னு சொன்னீரே, ஆனா இந்த இடத்துல மார்கழின்னு போட்டுட்டு மாதவன் போட்டிருக்கே, கார்த்திகை மாசத்தை கேசவன் போட்டிருக்கேனால் சூரியமானத்துக்கும் சந்திரமானத்துக்கும் 1 மாசம் பேர் முன்னாடியே தான் வரும். இப்ப நான் சைத்திர மாசம்னு சொன்னேன்னு வச்சுங்க, நமக்கு அது சித்திர கணக்கு, இப்ப சித்திர மாசம் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கு. ஆனா சாந்திரமானத்தின்படி தெலுங்கு தேசத்திலேயோ கர்நாடகத்திலேயோ சைத்திர மாசம்னு சொன்னா பங்குனி கணக்கு. ஏன், அவர்களுக்கு அந்த சந்திரனுடைய பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சுட்டோ இல்லையோ, இப்பதானே சொன்னேன். அதுக்கு முன்னாடி யுகாதி ஆரம்பிச்சதுனாலே யுகாதி ஆரம்பிச்சு அந்த யுகத்திலிருந்து முதல் மாசம் எது, சைத்திர மாசம். அந்த முதல் மாசம் சைத்திர மாசம் எப்ப பிறந்தது, யுகாதி அன்னைக்கு பிறந்துடுச்சு.
நமக்கு அது சூரியமானத்தின்படி பங்குனியா இருக்கும், ஆனா அதுக்கு பேரு சைத்திரன்னு இருக்கும். அத போல வைசாக மாசம்னு சொல்லுவா, ஆனா அது நமக்கு சித்திர மாசமா இருக்கும். நமக்குன்னு ஏன் சொல்றேன்னா, கேரளம் தமிழகம் ரெண்டும் இப்ப அடிப்படையா வச்சிருக்கிறது சௌரமான பஞ்சாங்கத்தை, ஆனா ஆந்திரம் கர்நாடகம் ரெண்டுமே வச்சிருக்கிறது சாந்திரமான பஞ்சாங்கத்தை. அநேகமா அவ ரெண்டு பேருக்கு லிபி எழுத்தே ஒரே மாதிரி தான் இருக்கும். கன்னட எழுத்தையும் நமக்கு ரெண்டும் புரியாது, கன்னட எழுத்தையும் பாருங்கோ இல்ல தெலுங்கு எழுத்தையும் பாருங்கோ எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். அவர்கள் போறதெல்லாம் சாந்திரமானத்தின்படி. அப்ப விஜயநகர பேரரசம் மொத்தமா அதெல்லாத்தையும் ஆண்டதுன்னு சொல்றது. அவர்கள் வந்து இங்க எவ்வளவு பண்ணிருக்கா, இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போங்கோ சித்திர வருஷ பருப்பு உற்சவம் சுமார் யுகாதி வருஷ பிறப்பு ஓஹோ நடக்கும். ஏது பெருமானுக்கு தமிழகத்துல இருக்கிறவர் பண்றாரு என்னால், தமிழகத்துல இருக்கார் பண்ணதெல்லாம் விஜயநகர பேரரசா வந்து வந்து எல்லாத்தையும் ரட்சித்து மொத்த திருவாபரணங்கள் கைங்கரியம் மண்டபம் கோபுரம் எல்லாத்தையும் அங்க கட்டி வச்சு அவ உற்சவம் ஏற்பாடு பண்ணிக்க மாட்டாளா? அதனாலதான் இது வித்தியாசம். இது கேசவான்னு போட்டிருக்கே, அது மாதவா இருக்கே, மாசம் மாறுடுத்தே நினைச்சுக்க வேண்டாம். கேசவ மாசம்னா ஆரம்ப மார்கழி தான், ஆனா அந்த மார்கழி இங்கே மாதவாருதுனால் சாந்திரமானத்தின்படி ஒரு மாசம் முன்னாடி பேர் வந்துடும், அதனால் ஆறுதுன்னு வைத்துக் கொள்க. அனையன இவ விதானேன மார்க்கசீரிஷேபி மாதவம் சமச்செய்த ஏகபக்தம் வை வர்ணிப்யோ யஃப் பிரயச்சதி மத்தியே வயசு யத் பாபம் யோஷிதா புருஷேனவா. அடுத்து நடு வயசுல என்ன நீ தப்பு பண்ணிருக்கியோ அதெல்லாம் தொலையறதுக்கு செய்தி. கிருதம் தஸ்மாச்சதே நோக்தோ விமோக்ஷ பரமாத்மனா ததாச்ச ஏகபக்தம் வை வைவர்ணாகிரேபிய பிரயச்சதி ததாச்சைக்கச்ச பக்தோ வை பலிம் கோபியா பிரயச்சதி. அடுத்து தை மாசம் வந்தா புண்டரீகாட்ச பெருமாள் ஆராதனம் பண்ணு, கார்த்திகை மாசத்துல கேசவன் ஆராதனம் பண்ணு, மார்கழி மாசத்துல மாதவன் ஆராதனம் பண்ணு, தை மாசத்துல புண்டரீகாட்சன் ஆராதனம் பண்ணு. ஆராதனம்னா யாது, ஒருவேளை மட்டும் உணவு, எந்த ஜீவராசிக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, புலன்களை அடக்க வேண்டும், படுக்கை கட்டில் படுக்க கூடாது, பாயில் தரையில் தான் படுக்க வேண்டும், வாய் வார்த்தைகளை மிகவும் அளந்துதான் பேச வேண்டும். இப்படி இருப்பதான் விரதம்னு சொல்றார். அப்ப இந்த விரதத்தோட மூணு மாசத்துல பண்ணியானால் மூணு பிராயங்களில் உன்னுடைய பாதகங்கள் போகும். த்ரீணி நாமானி தேவஸ்ய மோசயந்தி திருவார்ஷிகைகி யதஸ்தோ விரதமிதம் த்ரிவிக்ரமம் சமுதாகிருதம் சர்வ பாப பிரசமனம் கேசவ ஆராதனம் பரம். கேசவ பெருமாள் ஆராதித்தால் அனைத்து பாபங்களையும் போக்கும். இது ஒரு விரதம் பார்த்தோமா. அடுத்து பதத்ரய விரதம்னு ஒண்ணு சொல்றார், சுருக்கமானது அதை மட்டும் சொல்றேன். பதத்ரய விரதத்தை கூறுகிறேன். வசிஷ்டர் தக்ஷரிடத்துல பேசின்றிருக்கார், வசிஷ்டாச்சாரியர் தக்ஷருக்கு உபதேசம் பண்றார். இதிலே மாவை நெய்யோடு சேர்த்து பிசைந்து பெருமானுடைய ரெண்டு திருவடிகளை போல திருவடி பண்ணிக்கணும், ஒரு உருவம் பண்ணிக்கணும். திருவிக்ரம பெருமாள் உலகத்தை தாவி அளந்தார், அதுல ஒரு திருவடி கீழே பதிஞ்சது, ஒரு திருவடி மேல போச்சு. மாவு நெய்யில போட்டு சற்று பிசைந்து நீங்க அக்ஷதை பண்றீங்களே, எப்படி பண்ணுவோம் தெரியுமா? அக்ஷதை பண்ணி பார்த்திருக்கீங்களா? மங்களஹாரத்தி மஞ்சஹாரத்தி கொண்டாருங்கோ அப்படின்வா, அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோமா? இதெல்லாம் மங்கள வேலைகள் நம்ம வீட்டில் செய்யறதுக்கு நம்ம கத்துக்க வேண்டியது. அதெல்லாம் தெரியாது. வாத்தியார் சுவாமி ஒருத்தரை கூண்டு வருவார், அவர் எல்லாத்தையும் மெழுந்து வருவார்னுட்டா, அப்புறம் அக்ஷதையை வாங்கிண்டா என்ன மங்களம் கிடைக்கணுமோ அவரே எடுத்துன்னு போடுவார், அதை நமக்கு தரமாட்டார். இப்போ நமக்கு எதான வேணும்னா அப்ப நம்ம தான் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் தெரியணும். தர்ப்பம் எப்படி எடுக்கணும், அதை எப்படி கூச்சமாக்கணும், பவித்திரம் எப்படி பண்ணணும், எத்தனை தர்ப்பத்தால பவித்திரம் பண்ணா அபர காரியத்துக்கு, எத்தனை தர்ப்பத்தால பவித்திரம் பண்ணா மங்கள காரியத்துக்கு, இதெல்லாம் இருக்கே. நாம இப்போ ஒரு பூணல் போட்டுக்கிறதுக்காக பவித்திரம் போட்டுக்கிறோம்னா அது தர்ப்ப கணக்கு வேற, அமாவாசை தர்ப்பணம் பண்றதுக்காக பவித்திரம் போட்டுக்கிறோம்னா தர்ப்ப கணக்கு வேற. அப்ப ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்கள் தெரிஞ்சுக்கணும், பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்கள் தெரிஞ்சுக்கணும். இதுல சமத்துவம் வந்துடுத்து, ரெண்டு பேரும் அவரவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கல. எதுலயானு உள்ள சமத்துவம் வரணும் இல்லையா? ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும்னா போட்டி போட்டு நடக்கிறப்போ நானும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க மாட்டேன், நானும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க மாட்டேன்னால் இது போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை. அது சரி சுவாமி, யாரானு ஒருத்தர் விட்டு கொடுத்து முதல்ல தெரிஞ்சுக்கூடாதுனால் கண்டிப்பா பிரார்த்தனை வைக்கிறேன், ஸ்திரீகள் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுவாமி நீர் ஆணா இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீர்னா அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன்னா இவங்ககிட்ட கேட்டா நடக்காதுன்னு அப்படி எனக்கு தெரியும், அதனாலதான் பெண்கள்கிட்ட பிரார்த்திக்கலாங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா குடும்பம் மங்களமா இருக்கணுங்கிறதுல விருப்பம் ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு தான் எப்பவுமே உண்டு. அதனாலதான் கோவில்கள்லையும் அவா தான் நிறைய இருப்பா, உற்சவம் யாத்திரைக்கு போனாலும் அவா தான் கூட வருவா, உபன்யாசம்னாலும் அவர்கள் தான் கூட இருப்பா. இதுல ஒன்றும் குறைஞ்சிக்கிறதுக்கோ வெட்கப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லை. ஏன்னா வீடு சுபிக்ஷமா இருக்கணுங்கிற விருப்பம் பெண்ணுக்கு தான் முதல்ல இருக்கும். நல்ல கொஞ்சம் அக்ஷதை பண்றது எப்படி, மங்கள ஹாரத்தை எடுக்கிறது எப்படி, திரி திரிக்கிறது எப்படி, பெருமாளுக்கு விளக்குக்கு திரி போடணும்னா திரிய நாமா அதை எடுத்து திரிச்சா எவ்வளவு நல்லது சொல்றது தெரியுமோ? விக்கிர திரிய வாங்கிக்கிறதுங்கிறத விட அந்த நாளில் தாங்க இப்படி பெண்கள் வயசானவாளை பாருங்க காலை நீட்டின்னு உட்காந்துப்பா,
உட்காந்துட்டு கொஞ்சம் அந்த கணுக்கால்கிட்ட புடவை எடுத்துனுட்டு அதுவா அப்படி திரிப்பா, திரிச்சு 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 வரும். இப்போ அதை ஏத்தினா தான் வாளுக்கு ஏத்தினாப்புல இருக்கும். அதெல்லாம் எதுக்கு சுவாமி? நம்ம பண்றதுல என்ன இருக்குன்னா, பாவசுத்தி இருந்தா தான் பெருமாள் திருப்தி படுறாருன்னு சொன்னமே, பணம் கொடுத்துன்னு வந்து திரிய சமர்ப்பிக்கிறத விட அதுக்கு மெனக்கட்டிருக்கா, அப்ப ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிண்டு எனக்காக திரிச்சிருக்கார்னால் அதுல அவர் உள்ளத்து இருக்கிற ஆனந்தமே தனிதான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், தர்மங்கள். இந்த தர்மத்தை செய்ய செய்ய தானே குடும்பம் நன்னா இருக்கும். அப்ப மாவாலே விஷ்ணுவனுடைய இரண்டு திருவடிகளை பால் சேர்த்து கலவை செய்து அதை வழிபட வேண்டும். க்ஷீர ஸ்னேகஸ்தம், க்ஷீர ஸ்னேகஸ்திதம் தத்வது பைஷ்டம் விஷ்ணுபதத்வயம்னு சொல்றார். அப்ப பசுவோட பால் எடுக்கணும், யவதான்யாதிகளை அந்தனருக்கு தானமாக கொடுத்து ஒரு பிராமணனை கூட்டு, ஒரு கோதுமையோ இல்ல தானியமோ அதை அவருக்கு தானமாக கொடுத்துட்டு பசுமாட்டினுடைய பாலை எடுத்து அதையே சாப்பிட்டு கொண்டு அதையும் வருகிற விருந்தாளிகளுக்கு கொடுத்து கொண்டு இந்த விரதம் இருக்கணும். ராத்திரி வேளை மட்டும்தான் சாப்பிடணும், மௌனமாக இருக்க வேண்டும் சொல்றா பாருங்க. விரதத்துல ரொம்ப முக்கியமான அங்கம் மௌனம். இதனால என்ன பண்ணால் உலகத்துக்கே வாழ்ச்சி. இத்தனை நாளை நம்ம விரதம் இருக்கிறதுனால எல்லாரும் நன்னா இருக்கணும் தானே சொல்லியிருந்தேன். இதை விட இன்னொரு விஷயத்துல எல்லாரும் சந்தோஷப்படுவாளா சொல்லுங்க. நான் மட்டும் கொஞ்சம் வாய பொத்தினுட்டா முதல்ல கைப்பிடித்தவள் இடத்துல இருந்து பரம திருப்தி எல்லாருக்கும். யாரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், கணவன் மனைவிக்குள்ள எப்ப திருப்தியா இருப்பான்னா, ஒத்தருக்கு ஒத்தர் பேசாம இருந்தா நன்னா இருக்கு. வாய திறந்தாலே நன்னா இல்ல, வம்பு தான் வெடிக்கிறது போ. அப்ப அந்த மௌன விரதத்தை இங்க விரதத்திலேயே பெருமாள் சேர்த்துட்டார். அப்ப பங்குனி மாசத்திலே இரவிலே மட்டும் புஜித்து மௌனமா இருந்து திருவிக்கிரம பெருமானை தியானிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சாப்பிடச்சே நெருப்புல தளிக பண்ணப்படாததா சாப்பிடணும். அது காய்கறியா இருக்கட்டும், பழ வகைகளா இருக்கட்டும். அதுலயும் பாத்தீங்கன்னா வைத்தியர் என்ன தெரியுமா சொல்றார், பழ வகைகளை விட பச்சை காய்கறிகளை சாப்பிடு இன்னும் சக்தி உடம்புக்குங்கிறார். ஏன்னா பழ வகை கூட நீரிழிவு சக்கரை நோய் இருக்கிறவாளுக்கு ஒத்து வராதுன்னுவா. ஆனா என் காய்கறியை மட்டும் பச்சை காய்கறிய ஒத்திரும் தள்ளுபடியே இல்லை. இப்போ எந்த நோய் இருக்கிறவாளும் பச்சை காய்கறி சாப்பிடலாம். அப்ப பச்சையா புடலங்காய பச்சையா சாப்பிடணுங்கிறார். ஆமாம், பாகக்கா முயற்சி பண்ணுங்க. என்ன திருப்தி எப்படி முடியுமோ உங்களால பண்ணி பார்க்க வேண்டியதான். அப்ப அவரக்கால் எல்லாம் என்ன உண்டோ பச்சையா சாப்பிட்டு பார்ப்போம், உடம்புக்கு ஒத்து வருமானால் நல்லா அலம்பணும், மெது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகணும். என் வாழைத்தண்டை இப்பவும் சொல்றாளே பச்சையா சாப்பிடுங்க நல்லதுதான், கல்லெல்லாம் வராதுங்கிற அளவு இல்லையோ. நம்ம எல்லாத்தையும் தளிக பண்ண தளிக பண்ண அதுல இருக்கிற சத்தெல்லாம் போட போறது. ஒன்னு சத்தே இல்லாம, நாமே ஒரு சத்து இல்லை அசத்து. இதுக்கு மேல சத்தே இல்லாத காய்கறியும் பழத்தை வேற சாப்பிட்டுன்னு சொன்னப்போ, அப்ப நம்மளும் சத்தா இருக்கணும், சத்தான காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும். அப்படி இருந்துட்டா தாராளமா விரதம் இருக்கலாம். இப்ப நமக்கு அப்பப்ப ஏன் பசிக்கிறதுனா சத்தான உணவையே சாப்பிடல, அதனாலதான் சட்டு சட்டுன்னு திராணி இல்லாத படுறது, நிஸ்திராணியா படுறது, சக்தி இருக்க மாட்டேங்கிறது, நல்ல தண்ணீரா குடிக்கல, நல்ல காத்தா சுவாசிக்கல, நல்ல பிராணாயாம பயிற்சி பண்ணவே இல்லை. அதை பண்ண பண்ண உடம்பு நன்னா தேரும், அப்பதான் ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். இதுக்கு பண்ணால் இந்த விரதத்தால என்ன கிடைக்கும்னு சொல்றார், பிள்ளை பேர் இல்லாதவருக்கு பிள்ளை கிடைக்கும், நல்ல கன்னிக்கை கணவன் மனைவி கிடைக்கும், ஐஸ்வர்யம் திரவியம் ஆரோக்கியம் சௌபாகியம் அழகு ஆகிய அனைத்தையும் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு இதுல எல்லாம் பிடித்தம் இல்லைன்னால், இந்த விரதத்தை இருந்தா எல்லாம் கிடைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறவா, எல்லாம் சரி எனக்கு அதெல்லாம் ஒண்ணு விருப்பமே இல்லையென்னால் அப்ப என்ன பண்ண வேண்டாமோன்னு தோணும். நீ பண்ணு, இது ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டியானால் மோட்சத்தையே கொடுக்கிறார். இப்ப அதுல விருப்பம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டோம். அப்ப இது எது கேட்கணும், இது ஸ்ருணுஷ்வச்ச மகீபால விரதம் விஷ்ணுபதத்ரயம் சர்வ பாப பிரசமனம் யஜகாத புரா ஹரிகி. ஹரி எம்பெருமான் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். அவர் திருவடிகளை அழகா மாவால் பண்ணி வைத்துக் கொண்டால் என்ன பேர் உனக்கு கெட்டாது. பெருமானுடைய பாத சேவை பாத தரிசனம்ங்கிறது அனைத்து பாபங்களையும் போக்கும். அந்த பாதத்தையே நாம பண்ணி வச்சுனுட்டோம்னால் அது அந்த ஒரு மாசத்துக்கு, அந்த மாசத்துக்கு பண்ணி வைத்துக் கொண்டு பூஜிப்பாய். விபன்னாச்ச ஜெகநாத மம சிருஷ்டிஹி கிருதா கிருதா பூர்வ கர்ம விபாக்கேன வியாகுலச்சாஸ்மி சேதசா. இது தக்ஷ பிரஜாபதியும் வசிஷ்டாச்சாரியரும் பேசிக்கிறார். எப்படி என் கஷ்டத்திலேருந்து வெளியில வர்றதுன்னு தெரியலையே வசிஷ்டரே, நீர்தான் வழி சொல்லணும். ஆச்சஷ்ட துக்க க்ஷயதம் விரதம் விஷ்ணுபதத்ரயம். கேளு, விஷ்ணு பதத்ரயம் பதத்ரய விரதம் இருந்தியானா உனக்கு நல்லது. ஆடி மாசத்தில் பூராட நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கோ. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு நட்சத்திரம் சொல்ல போறார். ஆடி மாசம் பூராடத்தில் எடுத்துக்கோ. ஆஷாடே மாசி பூர்வாசு ததாஷாடாசு பார்த்திவ சமபியர்ச்ச ஜெகநாதம் அச்சுதம் நியத சுசிஹி புஷ்பைஹி ஹிருத்யை ததா தூபைஹி கந்தைஹி ச அகரு சந்தனைஹி. புஷ்பம் தூபம் தீபம் அகரு சந்தனம் இதை கொண்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணு. க்ஷீர ஸ்னேகஸ்திதம் தத்வது பைஷ்டம் விஷ்ணுபதத்வயம் நல்ல பிட்டமா
மாவு எடுத்துக்கொண்டு அதுல பாலை கலந்து பெருமானுடைய ரெண்டு திருவடிகளை பண்ணி வைத்துக்கொள். அதற்கு கேசவ பெருமாளுக்கு அர்ச்சிக்கிறேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணு. யவாம்சதத்யாத் விப்ராய பூகதிஹி பிரியதாமிதி நத்தம் புஞ்சீத ராஜேந்திர ஹவிஷ்யாண்ணம் சுசம்ஸ்கிருதம். அதுக்கப்புறம் கோதுமையால நன்னா சமைத்து அதை வந்திருக்கிற பிராமணனுக்கு கொடு. இரவு மட்டும் பாலால தளிக பண்ணி கொடு. இது ஆடி மாசம், அடுத்து ஆனி ஆடி ஆவணி. ஆவணி மாசம் உத்தராட நட்சத்திரத்தில் இதை போய் செய்ய, புரட்டாசி மாசத்திலே பூரட்டாதி நட்சத்திரத்துல பண்ணு, அப்புறம் பால்குண மாசம் வரும் பூர நட்சத்திரத்துல செஞ்சுக்கோ, அப்புறம் சித்திர மாசம் வரும் உத்தர நட்சத்திரத்துல பண்ணு. நத்தம் புஞ்சீத ராஜேந்திர வன்கி பாக்க விவர்ஜிதம். அப்ப மாசத்துக்கு ஒரு நட்சத்திரம் தான் சொல்றார், அந்தந்த மாசத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கோ. அந்த கணக்கு உண்டு, இன்னென்ன மாசம்னா அந்த மாசத்துக்குன்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. இப்போ வைகாசி மாசம் விசாகம் நட்சத்திரம், சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரம், அததுக்கு இருக்கோ இல்லையோ. அதை போல இந்த 12 மாசத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை எடுத்துக்கோ. அதுல விரதத்துக்கு தகுந்த மாற்றியும் சொல்லுவார்கள். அபுத்ரோ லபதே புத்திரம், யாருக்கு குழந்தை பேர் இல்லையோ குழந்தை பிறக்கும். லபதே பதிம், பதிர் லபதே பதின் அபதி, யாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ நல்ல பதி கிடைப்பார். சமாகமம் புரோஷித்தைச்ச ததா பிராப்னோதி பாந்தவை, எல்லாம் பந்துமித்திரர்களோட சுகமா இருப்பீர்கள். திரவியம் நிறைய பொருள், ஐஸ்வர்யம் பணம், ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம், சௌபாகியம் எல்லா மங்களங்களும், சாரு ரூபதாம் பார்க்கறதுக்கே அழகு, இது இத்தனையுமே பெறுவோம். யான் யான் காமான் நரஸ்திரீவா ஹிருதயேன அபிவாஞ்சதி பூர்வம் கிருத்வாபி பாபானி நரஸ்திரீவா நராதிப, முன்னால் பண்ணிருக்கிற பாபங்கள் எல்லாம் தொலையும். அதனால் இந்த திருவிக்கிரம யாத்திரையை போலே, அதாவது ஏற்கனவே திருவிக்கிரம விரதம் பார்த்தோமா, அதை பதத்ரய விரதத்தை பண்ணு என்று சொன்னது ரெண்டாவது விரதம் பார்த்தோம். அப்ப திருவிக்கிரம விரதம் பார்த்திருக்கோம், பதத்ரய விரதம் என்னன்னு பார்த்திருக்கோம். நாளைக்கு கோதானத்தை பத்தி சொல்றேன், எப்படி பண்ணலாம். அது உடனே தோணும், ஓ 50,000 60,000 சொல்றாளே சுவாமி, அப்படிலாம் பண்ண முடியுமானால், இல்ல நாம பண்ண போற கோதானத்துக்கு 25 ரூபா தான் செலவு, அது எப்படின்னா நீங்க நாளைக்கு சாயங்காலம் தான் வரணும். அது எப்படி 25 ரூபாய்க்கு கோதானம் பண்ண முடியுமா, பண்ண போறோம். 2-3 விதத்துல கோதானம், என்ன சொல்றீ, சீம பசு கோதானம், நாட்டு பசு கோதானம் கூறினால், இல்ல பசு மாட்டையே கொடுக்க போறது இல்லையா, ஆனா கோதானம் நடக்க போகுது, இது கூட சாத்தியமானால் ரிஷி சொல்றாரு சாத்தியம்னு, எப்படிங்கிறத நாளை மாலை விண்ணப்பம் பண்ணுகிறேன்.